வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிங்களத்தை சிங்களத்தில் மொழிபெயர்த்த நபர் மேடையில் வைத்து சிரித்த ரணில். முறிகண்டி பகுதியில் விபத்து, ராணுவ வீரர் ஸ்தலத்திலேயே பலி. கோட்டபாய மஹிந்த பேசில் உட்பட பலருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. சர்வதேச விசாரணைகள் நடத்தப்படுவது நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும், லக்ஷ்மண் கிரியல்ல. நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள செய்தி. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் கிழக்கு தமிழருக்கு கேபினட் அமைச்சு. தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிங்கள உரையினை மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் சிங்களத்திலேயே மொழிபெயர்த்து பொதுமக்களிடம் கூறிய சுவாரஸ்ய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கலந்து கொண்டு உமாஓய அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைத்தார். இதன்போது இலங்கை மற்றும் ஈரான் ஜனாதிபதிகள், இலங்கையின் ஏனைய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பொதுமக்களிடத்தில் உரையாற்றியிருந்தனர். இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆங்கிலத்தில் உரையாற்றும் போது அதனை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்து பொதுமக்களிடம் மொழிபெயர்ப்பாளர் அறிவித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் இடையில் ஜனாதிபதி ஆங்கிலத்தில் தனது உரையை முடித்துக் கொண்டு சிங்களத்தில் உரையாற்ற ஆரம்பித்தார். எனினும் குறித்த மொழிபெயர்ப்பாளர் ஜனாதிபதியின் சிங்கள உரையினையும் சிங்களத்திலேயே மொழிபெயர்த்து மீண்டும் பொதுமக்களுக்கு அறிவித்தார். இதனை கண்ணுற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேடையில் வைத்து ஆச்சரியமாக பார்த்ததுடன் அமைதியாக நகைத்துவிட்டு தனது உரையை தொடர்ந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முறிகண்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ராணுவ வீரர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று காலை 6 மணியளவில் முருகண்டி வசந்த நகர் சக்தியின் ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பார ஊர்தியை அதே திசையில் பயணித்த ராணுவ கப் வாகனம் முந்தி செல்ல முற்பட்டுள்ளது. இதன்போது குறித்த கப் வாகனம் திடீரென இயங்காமல் நின்றுள்ளதுடன் எதிரே வந்த வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகிவிடும் எனும் அச்சத்தில் விபத்தை தடுக்கும் நோக்குடன் சாரதி பார ஊர்தியை செலுத்த முற்பட்டுள்ளார். இந்த நிலையில் கப் வாகனத்தின் பார ஊர்தி மோதியதில் அதில் பயணித்த 2 ராணுவ வீரர்கள் வீதியில் விழுந்துள்ளனர். இதில் ஒருவர் மேல் பார ஊர்தி ஏறியதில் குறித்த ராணுவ வீரர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்படவுள்ளது. சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலதிபர் ஒருவர், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பேசில் ராஜபக்ச மற்றும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கேப்ரல் ஆகியோரிடமிருந்து 50 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடாக கோரி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தவறாக கையாண்டதற்காக மேற்கொள்ளப்பட்ட இவர்கள் அனைவருக்கும் வட்டியுடன் கூடிய 50 மில்லியன் ரூபாய் நட்டஈடு பணத்தை 2 வாரங்களுக்குள் தனக்கு செலுத்தாவிட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை மட்டும் பாவிக்கக்கூடிய சத்திர சிகிச்சை பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலதிபர் கலிங்க சில்வா சட்டத்தரணி பிரேம் பெருப்பிட்டிய ஊடக இந்த கோரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. 2019 மற்றும் 2022 இடையில் பொருளாதாரம் தவறாக கையாளப்பட்டதன் காரணமாக தனது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் போனதாகவும் இதன் விளைவாக 50 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியான பணத்தை இழந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இறக்குமதி பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள், தினசரி மின்வெட்டு என்பன வர்த்தக நடவடிக்கைகளை நாட்டம் ஈடுபடுவதற்கு பிரதான காரணங்களாகும் என தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னாள் அமைச்சர் கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பேசில் ராஜபக்ச மற்றும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கேப்ரல் ஆகியோரே பொறுப்பேற்க வேண்டுமென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடியை தவறாக கையாண்டதுடன் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருந்த பொது நம்பிக்கையும் மீறியுள்ளதாக தொழிலதிபர் கூறியுள்ளார். சர்வதேச விசாரணைகள் நடத்தப்படுவது நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து நாடாளுமன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரையில் நீதி நிலைநாட்டப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சீடர்களே இன்னும் அதிகாரத்தில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாகவே கார்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஜெனீவா செல்வதாக கூறியுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். ஜெனீவா செல்வது நாட்டுக்கு பெரும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் எனவும், போர் காரணமாக இவ்வாறான பாரிய அபகீர்த்தி ஏற்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது அரசாங்க ஆட்சி காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து பூரண விசாரணை நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விசேட நீதிமன்றங்களை நிலவுவதில் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் சிறந்த விசாரணைகள் நடத்தப்பட்டாலும் அரசியல் தலையீடு செய்யப்பட்டால் அனைத்தும் முடிந்துவிடும் என அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் குறித்து முன்கூட்டியே தகவல் கிடைத்துள்ளதாகவும், தாக்குதல் நடைபெற்ற தினத்தில் 3 தடவைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் புலனாய்வு பிரிவினர் அமைதி காத்ததாகவும் இதனால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிடமிருந்து கிடைத்த தகவல்கள் கவனிக்கப்படவில்லை எனவும் தகவல்கள் அளிக்கப்பட்டதாகவும் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் சீர்குலைந்து வருவதாகவும், நாட்டில் குழப்பத்தை அதிகரிக்கும் மற்றொரு அறக்கலையவை நாட வேண்டாம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு அறிவித்துள்ளார். ஐடி ஸ்ரீ ரத்னபுரி ஹோட்டல் திறப்பு விழாவின் போது உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னேற்றத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்குமாறு ஜனாதிபதி மக்களை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், மக்கள் மீண்டும் போராட பொருளாதார சூழலை நாட்டில் உருவாக்குவதற்கான தனது அர்ப்பணிப்பை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை 2 ஆண்டுகளுக்கு வெற்றிகரமாக மீள கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீள் பொருளாதாரத்தை நிலவுவதன் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான தனது முயற்சிகளை வலியுறுத்தியுள்ளார். மேலும், 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டில் நிலவிய நிலைமையை நீங்கள் நினைவு கூர்வீர்கள் என நான் நம்புகின்றேன். எனினும் 2 வருடங்களுக்குள் நாம் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பினோம். மீண்டும் அதை சீர்குலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் கிழக்கின் தமிழ் அரசியல்வாதியொருவருக்கு கேபினெட் அமைச்சு பதவியொன்று வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான எஸ் கணேசமூர்த்தி இதனை அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதி அமைச்சர் கணேசமூர்த்தியின் கல்லடி இல்லத்தில் வியாழக்கிழமை காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பான தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். கிழக்கின் தமிழ் அரசியல்வாதியொருவரை அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக நியமிப்பதில் சஜித் பிரேமதாச விருப்பம் கொண்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனிய ஹமாஸ் படைகள் இஸ்ரேலுடன் 5 வருடங்கள் அல்லது அதற்கு மேலான போர் நிறுத்தத்திற்கு உடன்பட தயாராக உள்ளது என்று ஹமாஸ் இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவர் தெரிவித்துள்ளார். 1967 முந்தைய எல்லைகளுடன் ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய அரசு நிறுவப்பட்டால் ஆயுதங்களை கைவிடவும் அரசியல் கட்சிகளாக மாற ஹமாஸ் படைகள் தயாரென்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இழுபறியில் இருக்கும் நிலையில் கலில் அல்ஹஜா ஹமாஸ் தொடர்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இஸ்ரேலின் அழிவு மட்டுமே தங்களின் கொள்கை என கூறி வந்த ஹமாஸ் படைகள் தற்போது ஆயுதங்களை கைவிடுவதாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்க சலுகையாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேல் இந்த நிபந்தனைகளை கருத்தில் கொள்ளாது என்றே கூறப்படுகின்றது. அக்டோபர் 7 முன்னெடுத்த தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸ் படைகளை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் இஸ்ரேல் செயற்பட்டு வருகின்றது. அது மட்டுமன்றி 1967 போரில் இஸ்ரேல் கைப்பற்றிய நிலங்களில் பாலஸ்தீன அரசை உருவாக்குவதை நெதன்யாகு அரசாங்கம் கடுமையாக எதிர்த்தும் வருகின்றது. ஆனால் சுதந்திர பாலஸ்தீனிய அரசு நிறுவப்பட்டால் ஆயுதங்கள் கைவிட்டு ஹமாஸ் இயக்கத்தையும் கலைத்துவிட தாங்கள் தயார் என தெரிவித்துள்ளார். மேலும், 2 நாடுகள் தீர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்வதால் இஸ்ரேலுடனான பாலஸ்தீன மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என அல்கஜா வெளிப்படையாக கூறியுள்ளார். 2 நாடு தீர்வை பல்வேறு உலக நாடுகள் ஆதரித்த போதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் கடும் போக்கு அரசாங்கம் அதை நிராகரித்து வந்துள்ளது. காசாவில் போர் ஏறக்குறைய 7 மாதங்களாக நீடித்து வரும் நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தற்போது ஸ்தம்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.